இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் டெய்லி யூஸ்க்கு பண்ணிகிட்ருக்க ரொட்டீன் பாத்திரம்தான் எவ்வளோ இருக்குன்ட்டு பாருங்கள். நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்போ நோம்புக்கு தீபாவளிக்காக கொஞ்சம் மேலே இருந்தும் இறக்குனேன். ஸோ மொத்தமாக எல்லாமே இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஓவரால் வந்து கிச்சனை வந்து பாத்திரம் மொத்தமும் கிளியர் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். தட்டு மட்டும் கிச்சனில் வச்சுருக்கேன், மற்றது எல்லாமே நான் வந்து கிளியர் பண்ணி கொண்டு வந்துட்டேன். அது பார்த்தீங்கன்னா பாத்திரம் நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணுறோம் கொஞ்சம் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தா எக்கச்சக்கமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து டீக்ளட்டர், அதாவது க்ளீன் பண்ணி நம்மளுக்கு எது யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணாதது இல்லை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு தேவைப்படும்ன்றதை மேலே தூக்கி வைக்கிறது இந்த வேலை தான் நான் செய்ய போகிறேன். நான் வந்து ஃபுல்லாகவே இதை வந்து வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கெலாம் யூஸ் ஆகுமா, யூஸ் ஆகும் அப்படின்னா ஃபுல்லாகவே போடலாம், அப்படி இல்லை அப்படின்னா கட் பண்ணி போடலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வேணுமா இல்லை கட்டுக்கட்டு எப்படி என்ன ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் போட்டால் போதுமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பாத்திரம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இட்லி பாத்திரம், அதுக்கு மேலே வந்து ஹாட் பாக்ஸ், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து டிஃபன் பாக்ஸ் எல்லாம் வந்து இது மாதிரி நான் வந்து ஒரு ட்ரே போட்டு எப்பயுமே எடுத்து வைப்பேன். ஸோ பசங்களுக்கு டெய்லி யூஸ் இல்லையா, அதனால் இது வந்து நம்ம ஃபில்டர் காஃபி போடுற பித்தளை பாத்திரம், அது பக்கத்தில் வந்து குழி பணியாரம் கல், அதுக்கப்புறம் இந்த கப்ஸ் எல்லாம் இருக்குது, யாராவது வெளியே இருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக காஃபி மக்ஸ் அண்ட் டீ மக்ஸ் இருக்குது. அது வந்து இப்போது டெய்லி யூஸ் பாத்திரம், வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது இப்போ யூஸ் பண்ணது. அதுக்கு கீழே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜூஸ் கப்பு கிளாஸ்லாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண பாத்திரம்லாம் கழுவிட்டு நோம்புன்றதுனால நம்ம நான்வெஜ் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த பாத்திரம்லாம் எடுத்து இந்த டப்பில் வச்சு ஓரமாக வச்சுருந்தேன். நோம்புக்கு யூஸ் பண்ணுறது வந்து நான்வெஜ் பாத்திரம்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஓரம் கட்டி வச்சுருந்தேன். ஸோ அந்த டப்பு, அதுக்கப்புறம் யூஸ் பண்ண புது பாத்திரங்கள், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதுலாம் வந்து புது குக்கர் வந்து இப்போது நான் போன முறை வாங்கினேன், டீக்ளட்டர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வாங்கினேன்னு உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த குக்கர் தான் இது, ஓப்பன் பண்ணி இப்போது நோம்புக்கு தான் யூஸ் பண்ணேன். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணுற பொருள், அதுக்கப்புறம் யாராவது வந்தால் யூஸ் ஆகும் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே வந்து கிச்சனுக்குள்ளே தான் இருந்தது. இவ்வளவும் கிச்சனுக்குள்ளே இருந்த பொருள் தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் வந்து இப்போது பார்ட் பார்ட்டாக பிரித்து எடுத்து வைக்க போகிறேன். ஓகே, வாங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதை பொறுத்து நான் அடுத்தடுத்து இதை எப்படி உங்களுக்கு கொடுக்கறதுன்றத கொடுத்துட்றேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.